ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் போன வீடியோவில் வந்து டொமேட்டோ ரைஸ் வந்து ஹோட்டல் ஸ்டைலில் பண்ணேன். அதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து அடுத்த வீடியோவில் வந்து காலிஃப்ளவர் சுக்கா வரும்னு சொன்னேன். இப்போ வந்து 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். இதில் சோம்பு போட்டுட்டு நீங்கள் வந்து வெங்காயம் தக்காளி எதுவுமே ஆட் பண்ண வேணாம், அந்த காலிஃப்ளவர் ஆட் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், காலிஃப்ளவரை போட்டாச்சு. இது நல்லா ஒரு 5 நிமிஷம் வந்து அப்படியே வதங்கட்டும், கொஞ்சம் நல்லா டோஸ்ட் ஆகட்டும். அதுக்கப்புறம் வந்து நான் சில்லி பவுடரும் கரம் மசாலா தூள் ஆட் பண்ண வேணாம். சில்லி பவுடரும் தனியா தூளும் அரைச்சி வச்ச மசாலா, நான் அரைச்சி வச்ச மசாலா. அதுக்கப்புறம் ஃபைனலாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி பெப்பரும் ஜீரகமும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி வச்சுக்கிட்டு அதை போடலாம். அப்போனா சுக்கா உங்களுக்கு ரெடி ஆகிடும். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இது நம்ம ஆல்ரெடி வந்து உங்களுக்கு முக்கால்வாசி வேக வச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணியில் மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு. இப்போ நம்ம வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் வச்சுருங்க, அந்த எண்ணெயிலே நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். அதுக்கப்புறம் உப்பு தேவை இருந்தால் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக இறக்கும்போது மட்டும் பெப்பர் தூளும் ஜீரகமும் ட்ரை ரோஸ்ட் பண்ண மசாலாவும் போட்டுடலாம். இப்போ நான் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கோட் ஆகிற மாதிரி விட்டுருங்க. விட்டுட்டு இதில் உப்பை செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக ஒரு 3 to 4 டேபிள்ஸ்பூன் மட்டும் தண்ணி தெளித்து விடுங்க. தண்ணி தெளித்து விட்டிங்கன்னா அந்த எண்ணெயிலே நல்லா ரோஸ்ட் ஆகி வரும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். எனக்கு வேக வைக்கிறப்போ மட்டும் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கொஞ்சம் பத்தலை இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த காலிஃப்ளவரில் வந்து உங்களுக்கு நிறையா மெத்தட்ஸ் செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். பெப்பர் காலிஃப்ளவர், அதுக்கப்புறம் இந்த மாதிரி காலிஃப்ளவர் சுக்கா. ஆல்ரெடி நான் காலிஃப்ளவர் 65 பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் மஞ்சூரியன் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நல்லா நான் எல்லாம் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அந்த குழம்பு வெரைட்டி வந்து ஒன்று போடலான் இருக்கேன். 7 டேஸ்க்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு யோசிக்காமல் சட்டு சட்டுன்னு பண்ணுற மாதிரி, சில கிரேவி சில குழம்பு வந்து குக்கரில் வைக்கிற மாதிரியும் சில கிரேவி வந்து சும்மா பேனில் வைக்கிற மாதிரியும் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். 7 நாள் 7 குழம்பு அப்படின்ற மாதிரி போடுறேன். அதுக்கப்புறம் வந்து 7 நாள் 7 குழம்பு என்னால் மொத்தமாக அப்லோட் பண்ண முடியலனாலும் ஒரு வீடியோவில் 3 குழம்பு, அடுத்த வீடியோவில் 3 குழம்பு அந்த மாதிரி கூட போடுறேன். எப்படியும் நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு நாள் வந்து நான்வெஜ் கண்டிப்பாக எடுப்பீங்க, அதில் ஒரு நாள் போயிடும். அதுக்கப்புறம் அந்த குழம்புக்கு ஏற்ற சைட் டிஷ் வந்து என்ன பண்ணுறதுன்னு அதையும் ஒரு வீடியோவாக போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்ன மாதிரி வீடியோவை எதிர்பார்க்குறீங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா நான் அந்த மாதிரி வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது நல்லா இப்போ வதங்கட்டும். இன்னொன்று ஒன்று போட மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில்லி பவுடர் வேறு நிறையா போட்டிருக்கோம், அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு சொல்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு 2 டேபிள்ஸ்பூன் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அடுப்பு வந்து சிம்லேயே தான் இருக்கணும். நல்லா இது அந்த எண்ணெயில் ரோஸ்ட் ஆகி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக கறி லீவ்ஸை கருவேப்பிலை போட்டு மிளகுத்தூள் போட்டு அவ்வளோதான் இறக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரெடி ஆயிரும் காலிஃப்ளவர் சுக்கா. இப்போ நம்ம வந்து இது நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்தோடனே நீங்கள் வந்து இதில் லைட்டாக கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் வந்து பெப்பர் ஆட் பண்ணுங்கள் போதும். இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், மிளகுத்தூள் வச்சுட்டு ரொம்ப நேரம் வச்சுருக்க வேணாம், கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு தூவி பருமையாயிடுச்சு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆலுங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். காலிஃப்ளவர் சுக்கா அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். இது வந்து தயிர் சாதத்துக்கு செம காம்பினேஷன், சாம்பார் சாதத்துக்கு ரசம் சாதத்துக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.